வெல்கம் டு டாஃப் ஐஎஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோ பதில வந்து செப்டம்பர் 9 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போறோம், சரிங்களா? ஓகே, வீடியோ பார்த்துடலாங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. திருநெல்வேலியில் மேற்கு தொடர்ச்சி மலையில் 7 கோடி மதிப்பில் பல்லுயிர் சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்கப்படும் என தமிழ்நாட்டின் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து கூறியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலியில், ஓகேங்களா, திருநெல்வேலி எங்கன்னா மணிமுத்தாறு, ஓகேங்களா, மணிமுத்தாறுல பார்த்தீங்க அப்படின்னா மணிமுத்தாறில் மேற்கு தொடர்ச்சி மலையில் 7 கோடி, ஓகேங்களா, 7 கோடி மதிப்பில் பல்லுயிர் சுற்றுச்சூழல் பூங்கா வந்து அமைக்கப்படும்னு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து கூறியிருக்காங்க. ஓகேங்களா? அதில் எது எழில் கொஞ்சம் மணிமுத்தாறுல, ஓகேங்களா, எழில் கொஞ்சம் மணிமுத்தாறுல பார்த்தீங்க அப்படின்னா 7 கோடி செலவில் வந்து பல்லுயிர் சுற்றுச்சூழல் பூங்கா, ஓகேங்களா, அதாவது மக்களுக்கு வந்து சுற்றுச்சூழலை பற்றி ஒரு விழிப்புணர்வு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த பூங்கா வந்து அமைக்கப்படுவதாக வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து கூறியிருக்காங்க. ஓகேங்களா? மேலும் பார்த்தீங்கன்னா விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகள் ஒருங்கிணைந்த வாழை ஏல மையமும் அமைக்கப்படுவதாக வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து கூறியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். தமிழ்நாடு மெர்க்கண்டல் வங்கியின் பொதுப்பங்கு வெளியீட்டில் ஐபிஓ, ஓகேங்களா, ஐபிஓ அதாவது தமிழ்நாடு மெர்க்கண்டல் பேங்க், டிஎம்பி பேங்க் சொல்லுவோம் இல்லையா, தமிழ்நாடு மெர்க்கண்டல் வங்கியின் பொது பங்கு வெளியீட்டில் ஐபிஓ ஒதுக்கீட்டு செய்யப்பட்டதை போல் 2.86, ஓகேங்களா, 2.86 மடங்கு பங்குகளுக்கு விண்ணப்பிக்கப்பட்டுள்ளதாக வந்து கூறுறாங்க. ஓகேங்களா? அதாவது தமிழ்நாடு மெர்க்கண்டல் பேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பொது பங்கு வெளியீட்டில் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஐபிஓ அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் வந்து ஒதுக்கீட்டு செய்யப்பட்டதை போல் 2.86 மடங்கு பங்குகளுக்கு விண்ணப்பிக்கப்பட்டதாக வந்து சொல்லிடுறாங்க. ஓகேங்களா? அதுக்கு இந்த ஐஎம்டி பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 1921 பார்த்தீங்க அப்படின்னா நாடார் வங்கி அப்படிங்கிற பேரில் வந்து நிறுவப்பட்டது. ஓகேங்களா? அந்த ஐஎம்டி பேங்க் பார்த்தீங்கன்னா 1921 நாடார் வங்கி அப்படிங்கிற பேரில் வந்து நிறுவப்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா 1962, ஓகேங்களா, 1962 அதன் பெயரை தமிழ்நாடு மெர்க்கண்டல் வங்கி என்று மாற்றியது. ஓகேங்களா? 1962 பார்த்தீங்கன்னா நாடார் வங்கி அப்படிங்கிற நேம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மெர்க்கண்டல் பேங்க் அப்படின்னு சொல்லி 1962 வந்து மாற்றிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து 101 ஆண்டுகள் செயல்பட்டு வருகிறது. இந்த பேங்க் பார்த்தீங்கன்னா 101 ஆண்டுகள் வந்து செயல்பட்டு வருகிறது. இந்தியாவின் பழமையான தனியார் வங்கிகளில் ஒன்றாக செயல்பட்டு வருகிறது. ஓகேங்களா? இந்தியாவின் பழமையான தனியார் வங்கிகளில் ஒன்றாக இந்த பேங்க் வந்து செயல்பட்டு வருகிறது. இந்த பேங்கோட தலைமையகம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி. ஓகேங்களா? இந்த பேங்கோட தலைமையகம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருக்குது. நம்ம செப்டம்பர் 6 பார்த்தோம், அதாவது தலைமை இயக்குநராக வந்து ஒருத்தங்க வந்து நியமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா. அவங்களுடைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க, ஓகேவா? அவங்களுடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ண சங்கர சுப்பிரமணியம், ஓகேங்களா, கிருஷ்ண சங்கர சுப்பிரமணியம் தான் பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து என்னவாக இருந்தாங்க, நியமிக்கப்பட்டாங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெர்க்கண்டல் பேங்கோட தலைமை இயக்குநராக வந்து நியமிக்கப்பட்டாங்க, வந்து குறிப்பிடத்தக்கது, ஓகேவா? ஓகே, அடுத்த பாயிண்ட் பாருங்க. தரையிலிருந்து செலுத்தி அதிவேகத்தில் வான் இலக்கை தாக்கி அளிக்கும் ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றுள்ளதாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு தெரிவித்துள்ளது. ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா தரையிலிருந்து செலுத்தி அதிவேகத்தில் வான் இலக்கை தாக்கும் QRSM, ஓகேங்களா, QRSAM, QRSAM, ஓகேங்களா, ஏவுகணை சோதனையில் வெற்றி பெற்றுள்ளதாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு, ஓகேங்களா, DRDO அமைப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இந்த சோதனை பார்த்தீங்கன்னா இராணுவத்தில் வந்து 6 முறை வந்து பரிசோதிக்கப்பட்டு இப்போ அந்த சோதனையில் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கிறதாக வந்து DRDO வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இந்த DRDO தலைமையகம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியில் இருக்குது. ஓகேங்களா? அந்த DRDO தலைமையகம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குது, டெல்லியில் இருக்குது. இந்த DRDO பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நிறுவனம், ஓகேங்களா, அதாவது விண்தொழில் மற்றும் ஆயுத உற்பத்தியாளர்களிலிருந்து முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக வந்து செயல்படக்கூடியது. ஓகேங்களா? இதுவும் குறிப்பிடத்தக்கது, ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. ஐநா மனித வளர்ச்சி குறியீட்டு தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து 2வது ஆண்டாக பின்தங்கி உள்ளது. ஓகேங்களா? பின்தங்கி உள்ளது அப்படின்னு யார் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா யூஎன்டிபி வெளியிட்டுள்ளது, ஓகேவா? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஐநா மனித வளர்ச்சி குறியீட்டு தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து 2வது ஆண்டாக பின்தங்கியுள்ளது அப்படின்னு சொல்லி யூஎன்டிபி வெளியிட்டுள்ளது. ஓகேங்களா? இந்த அறிக்கையின் படி வந்து 132வது இடத்துல வந்து இருக்கதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதாவது இந்த ஐநா மனித வளர்ச்சி குறியீட்டு தரவரிசை பட்டியலில் எப்படி பட்டியலிடுறாங்க பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மக்களின் நீண்ட நாள் ஆரோக்கிய வாழ்வு, ஓகேங்களா, மக்களின் நீண்ட நாள் ஆரோக்கிய வாழ்வு, அடுத்து கல்வி பெறும் நிலை, ஓகேங்களா, கல்வி பெறும் நிலை மற்றும் வாழ்க்கை தரம், ஓகேங்களா, வாழ்க்கை தரம், இந்த மூணையுமே அடிப்படையாக வச்சு இந்த ஐநா மனித வளர்ச்சி குறியீட்டு தரவரிசை பட்டியல் வந்து வெளியிடுறாங்க. ஓகேங்களா? யார் வெளியிடுறாங்க அப்படின்னா யூஎன்டிபி அவங்க வந்து வெளியிடுறாங்க.
அணுசக்தி ஒப்பந்தத்தை மீறி செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஈரான் வந்து மேலும் கூடுதலாக கையிருப்பு வைத்துள்ளதாக ஐநா சர்வதேச அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பு அதாவது ஐஏஇஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கங்களா ஐஏஇஏ வந்து தெரிவித்துள்ளது. அதாவது என்னென்னா அணுசக்தி ஒப்பந்தத்தை மீறிங்களா அணுசக்தி ஒப்பந்தத்தை மீறி பார்த்திங்கன்னா ஈரான் வந்து என்ன செய்கிறாங்கன்னா செறியூட்டப்பட்ட யுரேனியத்தை வந்து அதிகமாக வந்து கையிருப்பு வைத்ததாக வந்து யார் சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஐநா சர்வதேச அணுசக்தி கண்காணிப்பு அமைப்புங்களா அது ஷார்ட்டாக பிடிச்சாங்கன்னா ஐஏஇஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க, அது குறிப்பிடத்தக்கது. ஓகேவா, செறியூட்டப்பட்ட யுரேனியம், ஓகேவா, செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வந்து அதிகமாக வந்து கையிருப்பு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். அடுத்த ஆண்டு இறுதிக்குள் நாட்டின் அனைத்து நகர்ப்புற பகுதியிலும் 5G சேவை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக முன்னணி தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் ஒன்றான பாரதி ஏர்டெல் தெரிவித்துள்ளது. ஓகேங்களா, பாரதி ஏர்டெல் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது ஏர்டெல்லில் பார்த்திங்க அப்படின்னா 5G வந்து கொண்டு வர போகிறாங்க. நம்ம இப்போ வந்து 4G யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையாக பார்த்திங்கன்னா ஏர்டெல்லில் பார்த்திங்கன்னா 5G வந்து கொண்டு வர போகிறாங்க. ஓகேங்களா, அதாவது இந்த நிறுவனத்தின் செயலதிகாரி, ஓகேங்களா, அந்த நிறுவனத்தின் செயலதிகாரி வந்து கோபால் விட்டேல். ஓகேங்களா, கோபால் விட்டேல் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கோபால் விட்டல் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த 5G வந்து அறிமுகப்படுத்திடுவோம். அடுத்து டிசம்பர், ஓகேங்களா, டிசம்பர் மாதம் பார்த்திங்கன்னா முக்கியமான நகரப்புறங்களில் பார்த்திங்க அப்படின்னா இந்த 5G சேவை வந்து செயல்படும். அடுத்த ஆண்டு 2023ல, ஓகேங்களா, 2023ல பார்த்திங்க அப்படின்னா நாட்டின் அனைத்து நகரப்புற பகுதிகளிலும் பார்த்திங்கன்னா இந்த 5G சேவை வந்து கண்டிப்பாக வந்து செயல்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, யார் சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா அந்த நிறுவனத்தின் செயல் அதிகாரியாக இருக்கக்கூடிய கோபல் விட்டல் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அந்த 5G பார்த்திங்கன்னா அந்த 5G வந்து அந்த ஏரியாவில் வந்து சேவை தொடங்கிச்சு எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் இருக்குது பார்த்திங்களா, ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்பில் வந்து 5G வந்து ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது பார்த்திங்க அப்படின்னா இந்த 5G வந்து தனியாக எதுவும் சிம்மு வாங்கணுமா அப்படின்னா அப்படி இல்லை, வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கோபுர விட்டல் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா சிம்மு வந்து 5G ஏற்ற மாதிரி தான் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் இருக்குது பார்த்திங்களா, அதை மட்டும் 5G டைப்பில் வந்து மாற்றி வந்து நீங்கள் வந்து சிம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கோபுர விட்டல் அவர்கள் வந்து கூறியிருக்காங்க. ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். பிரிட்டன் வரலாற்றில் அதிக காலம் ராணியாக இருந்தவர் என்ற சிறப்பை பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் எலிசபெத் அவர்கள். ஓகேங்களா, இவங்க தான் வந்து இரண்டாம் எலிசபெத் அவர்கள், அவங்களுடைய இமேஜ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இவங்க பார்த்தீங்கன்னா 96 வரைக்கும் இருந்திருக்காங்க, இவங்க காலம் ஆகிட்டாங்க. ஓகேங்களா, அவங்க வந்து இறந்த பிறகு பார்த்திங்க அப்படின்னா பிரிட்டனின் மன்னராக வந்து இளவரசர் சார்லஸ், ஓகேங்களா, இளவரசர் சார்லஸ் வந்து பொறுப்பேற்க உள்ளதாக வந்து தகவல் வெளியாகி உள்ளது. ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா பிரிட்டன் வரலாற்றிலே பார்த்திங்கன்னா அதிக காலம் ராணியாக இருந்தவர் பார்த்திங்கன்னா என்ற சிறப்பை பெற்றவர் யார், இரண்டாம் எலிசபெத் அவர்கள். ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து 96 ஆகுது, அவங்க வந்து இறந்துட்டாங்க. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா யார் வந்து அந்த பிரிட்டன் நாட்டின் மன்னராக வராங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா இவருடைய மகன், ஓகேங்களா, அதாவது இரண்டாம் எலிசபெத் அவர்களின் மகன் பார்த்திங்க அப்படின்னா இளவரசர் சார்லஸ் அவர்கள் வந்து பிரிட்டனின் மன்னராக வந்து தேர்ந்தெடுக்கப்படுவதாக வந்து தகவல் தெரிவிச்சிருக்காங்க. ஓகேவா, அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உலகில் நீண்ட காலம், ஓகேங்களா, இவங்க வந்து எவ்வளோ ஆண்டுகள் வந்து ராணியாக இருந்திருக்காங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா 70 ஆண்டுகள் 214 நாட்கள் வரை
பதவி வகித்தவர்கள் பட்டியலில் இரண்டாவதாக வந்து இடம் பெற்றிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா அந்த எலிசபெத்ங்களா, இரண்டாம் எலிசபெத் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ நாள் வந்து ராணியாக இருந்திருக்காங்க, பிரிட்டன் ராணியாக இருந்திருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா 70 ஆண்டுகள் 214 நாட்கள் வந்து இவங்க வந்து அந்த பதவியில் இருந்திருக்காங்கன்னு சொல்லி குறிப்பிடத்தக்கது. ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு யார் முதலிடத்தில் யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதலிடத்தில் பார்த்தீங்கன்னா பிரான்சின் மறைந்த 14ஆம் லூயிஸ் ஓகேங்களா, 14ஆம் லூயிஸ் அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க எந்த ஆண்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1643 ஓகேங்களா, 1643 இருந்து 1715 வரைக்கும் ஓகேங்களா 72 ஆண்டுகள் 110 நாட்கள் வரை மகாராணி அந்த ராணி ஓகேங்களா ராணிங்கிற பதவியில் வந்து இருந்திருக்காங்க. ஓகேங்களா? எந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா பிரான்சில் இருந்திருக்காங்க. இவங்க வந்து இவங்களும் மறைஞ்சிட்டாங்க ஓகேங்களா. இவங்க வந்து தான் முதலிடத்தில் இருக்காங்க. அதாவது ராணியாக பதவியில் வந்து அதிக காலம் இருந்தவர்கள் யார், முதலிடத்தில் இருக்கக்கூடிய யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா 14ஆம் லூயிஸ் ஓகேங்களா. எந்த ஆண்டுலேருந்து எந்த ஆண்டு வரைக்கும்னா 1643 1715 வரைக்கும் ஓகேங்களா. இவங்க வந்து பதவியில் இருந்த ஆண்டுகாலம் பார்த்தீங்கன்னா 72 ஆண்டுகள் 110 நாட்கள் ஓகேவா. அந்த இவங்க எனக்கு இருக்காங்க பார்த்தீங்களா இரண்டாம் எலிசபெத் அவர்கள் வந்து எப்போம்னா 70 ஆண்டுகள் 214 நாட்கள் வரைக்கும் பதவியில் வந்து இருக்காங்கன்னு சொல்லி குறிப்பிடத்தக்கது. ஓகேங்களா? இவங்களுடைய இவங்க இறந்துட்டாங்க. இவங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டின் மன்னராக வந்து யார் வராங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இளவரசர் சார்லஸ் இவங்களுடைய பையன் ஓகேங்களா. அதுபோக நம்ம வந்து பிரிட்டனில் வந்து புதிய பிரதமராக வந்து ஒருத்தவங்க வந்து பதவி ஏற்றுக்கிட்டாங்க ஓகேங்களா. நம்ம கண்ட வயசில் பார்த்தோம் இல்லையா, செப்டம்பர் 7ஆம் தேதி பார்த்தோம் இல்லையா. அவங்க வந்து அவங்களுடைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க ஓகேங்களா. ஓகே அடுத்து பாருங்க. ஓகே நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. பாதுகாப்பு மற்றும் இராணுவ ஒத்துழைப்பை அதிகரிக்க பார்த்தீங்கன்னா இந்தியாவும் ஜப்பானும் நாடுகளும் இடையே புத்துணர்வுங்களா புத்துணர்வு ஒப்பந்தம் கைத்தாகி உள்ளது ஓகேங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு மற்றும் இராணுவ ஒத்துழைப்பை அதிகரிக்க பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்தியாவும் ஜப்பான் ரெண்டு நாடும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க ஓகேங்களா. ஒரு ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாகி உள்ளது. அந்த ஒப்பந்தத்தோட பேர் பார்த்தீங்கன்னா புத்துணர்வு ஒப்பந்தம் ஓகேங்களா. புத்துணர்வு ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாகி உள்ளது. எதுக்காண்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவும் ஜப்பானும் இரு நாடுகளுக்கிடையே பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு மற்றும் இராணுவ ஒத்துழைப்பு வந்து அதிகரிக்கிறதுக்காக இந்த ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்கன்னு சொல்லி குறிப்பிடத்தக்கது. ஓகேவா? ஓகே அதுக்கான இமேஜ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க, ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். டாடா 1 MG நிறுவனம் யூனிகான் அந்தஸ்து பெற்ற நிறுவனங்களின் பட்டியலில் இணைகிறது ஓகேங்களா. அது டாடா 1 MG நிறுவனம் பார்த்தீங்கன்னா யூனிகான் அந்தஸ்து பெற்ற நிறுவனங்களின் பட்டியலில் வந்து இணைகிறது. இந்த யூனிகான் அந்தஸ்து பெற்ற நிறுவனங்கள் பட்டியலில் இணையணும் பார்த்தீங்க அப்படின்னா $1 பில்லியன் ஓகேங்களா. $1 பில்லியன் அதாவது என்னென்னா 8000 கோடி ரூபாய்க்கு அதிகமான மதிப்புடைய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் யூனிகான் அந்தஸ்து பெற்ற நிறுவனங்களாக கருதப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிகான் அந்தஸ்து பெற்ற நிறுவனங்களை பார்த்தீங்கன்னா அந்த பட்டியலில் வந்து இடம் பெறணும்னு பார்த்தீங்கன்னா $1 பில்லியன் ஓகேங்களா. அதாவது $1 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா 8000 கோடிக்கு அதிகமாக வந்து மதிப்புடைய ஓகேங்களா 8000 கோடி ரூபாய்க்கு அதிகமாக மதிப்புடைய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை தான் வந்து இந்த யூனிகான் ஓகேங்களா யூனிகான் அந்தஸ்து அந்த நிறுவனங்கள் பட்டியலில் வந்து இணைக்கிறாங்க ஓகேங்களா. இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து தற்போது வரைக்கும் 105 ஓகேங்களா 105 நிறுவனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 105 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா யூனிகான் அந்தஸ்து பெற்ற நிறுவனங்களாக வந்து கருதப்படுது வந்து குறிப்பிடத்தக்கது. ஓகேவா? ஓகே நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. ஓகே நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. நியூசிலாந்து நாட்டுக்கான புதிய இந்திய தூதராக வெளியுறவு பணி மூத்த அதிகாரி நீதா பூஷன் அவர்கள் வந்து நியமிச்சிருக்காங்க ஓகேங்களா. நீதா பூஷன் அவர்கள் அதாவது பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து நாட்டுக்கான புதிய இந்திய தூதராக வந்து யாரை நியமிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது முன்னாடி பார்த்தீங்கன்னா வெளியுறவு பணி மூத்த அதிகாரியான நீதா பூஷன் அவர்கள் ஓகேங்களா. நீதா பூஷன் அவர்களை வந்து நியமிச்சிருக்காங்க. இவங்க தான் வந்து நீதா பூஷன் அவர்கள் ஓகேங்களா. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து நாட்டுக்கான இந்திய தூதராக வந்து யார் இருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா முக்தேஷ் ஓகேங்களா முக்தேஷ் பர்தேசி அவர்கள் வந்து இந்திய தூதராக இருந்திருப்பாங்க. அவங்க வந்து பணி உயர்வின் காரணமாக பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து யார் நியமிச்சிருக்காங்கன்னா நீதா பூஷன் அவர்கள் வந்து இந்திய தூதராக வந்து நியமிச்சிருக்காங்க ஓகேங்களா. இது வந்து குறிப்பிடத்தக்கது, இது முக்கியம் ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செப்டம்பர் 7ஆம் தேதி ஓகேங்களா கனடா நாட்டின் இந்திய தூதராக வந்து ஒருத்தவங்களை நியமிச்சிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தென்கொரியாவின் இந்திய தூதராக வந்து ஒருத்தவங்களை நியமிச்சிருப்பாங்க ஓகேங்களா. செப்டம்பர் 7ஆம் தேதி கண்ட வயசு பார்த்துருப்போம் இல்லையா. அவங்களுடைய பேர் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா. ஓகே நம்ம இந்த வீடியோ பதிலில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 9 ஒரு முக்கியமான 10 கரண்ட் வீக்ஸ் பார்த்தோம் ஓகேங்களா. இதை நீங்கள் ஃபுல்லாகவே படிச்சிருங்க. இந்த இதோட இமேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாஃப் ஐஎஸ் அரம்பில் கம்யூனிட்டி பேஜில் கொடுத்துருப்பாங்க. அந்த இமேஜ் எடுத்து நீங்கள் பண்ணிங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. இந்த கரண்ட் வீக்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஎன்பிசி போலீஸ்க்கான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அது அன்னைக்குள்ள கரண்ட் வீக்ஸ் தான் படிச்சிருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. ஓகே நாளைய நடப்பினர்களை வந்து உங்கள் அனைவரையுமே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.